இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் பிரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டவர் நம்முடன் பிலிப்பியர் 3:20 இறைவசனத்தின் மூலமாக பேசுகின்றார். நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருமுறை வெளிநாட்டிற்கான அமெரிக்க தூதுவரின் கடமைகளை பற்றி பேச அமெரிக்க தூதுவர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். அமெரிக்க நாட்டிற்கான தூதுவர், முதலாவது நாங்கள் இருக்கும் அமெரிக்கன் எம்பசி, அதாவது அமெரிக்க தூதரகத்தை குறித்து பேசுகிறேன் என்று பேச ஆரம்பித்தார். அமெரிக்க தூதரகம் என்பது வேறொரு நாட்டில் அமைக்கப்பட்ட, ஆனால் அமெரிக்காவின் ஆளுகைக்கு உட்பட்ட சிறிய இடம். தூதரகத்தின் உட்புற சுவற்றில் ஜார்ஜ் வாஷிங்டன், ஆப்ரஹாம் லிங்கன், ராபர்ட் லீ ஜாக்சன் மற்றும் அனைத்து அமெரிக்க ஜனாதிபதிகளின் புகைப்படங்களும் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் நாட்டிற்கு புகழ்ச்சியாக எங்கள் நாட்டு கொடி பறக்கும். எங்கள் அமெரிக்க தூதரகத்தில் அமெரிக்க நாட்டு சட்டம் மட்டுமே பிரதானம். நாங்கள் கிறிஸ்துமஸ், தேங்க்ஸ் கிவிங் மற்றும் July 4 போன்ற பண்டிகைகளை மட்டுமே கொண்டாடுகின்றோம். ஆனால் எங்கள் தூதரகத்துக்கு வெளியே நிலைமை வேறு. நாங்கள் அவைகளில் ஒன்றையும் கொண்டாடுவதில்லை. அமெரிக்க தூதரகம் என்பது வேற்று நாட்டில் அமைக்கப்பட்ட, ஆனால் அமெரிக்காவின் ஆளுகைக்கு உட்பட்ட சிறிய இடம் என்று கூறி முடித்தார். அன்புக்குரியவர்களே, நாம் இவ்வுலகில் குடியிருந்தாலும் நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள். ஆகவே பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாகிய நம் ஆண்டவரின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். இவ்வுலகின் அதிபதியாகிய பிசாசின் வல்லமைக்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. வெளியுலகில் இருக்கின்ற மனிதர்களோடு நாம் வாழ்ந்தாலும் நாம் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் என்ற நினைவு நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். உலக பிரகாரமான மனிதர்களுக்கு அரசியல்வாதிகளும் சினிமா நட்சத்திரங்களும் தலைவர்களாக இருக்கலாம், ஆனால் நமக்கோ இயேசு கிறிஸ்து மட்டுமே தலைவராக இருக்க வேண்டும். ஆம், நாம் இவ்வுலகில் வாழும் பரலோக பிரதிநிதிகள் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். யோசேப்பு எகிப்து தேசத்தில் வாழ்ந்தாலும் எகிப்தியர்களுடைய செய்கைகள் ஒன்றையும் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் தனக்கு ஆண்டவர்தான் அதிகாரி என்றும் தான் அவருக்கு மட்டும் சொந்தமானவன் என்று அறிந்திருந்தார். எகிப்து தேசத்திலே பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாகவே இறுதி வரை வாழ்ந்தார் யோசேப்பு. அதுபோல சரீரத்தில் நாம் இவ்வுலகில் குடியிருந்தாலும் நம்முடைய உண்மையான குடியிருப்பு விண்ணகத்தில்தான் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நமது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் விண்ணக தந்தையின் சட்டத்திட்டங்கள் மட்டுமே முதன்மையாக இருக்க வேண்டும். ஆம், நாம் நம் கடவுளின் தூதரகத்தில் குடியிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள்கள் இவற்றை பார்க்கும்போது பரலோகமே இப்பொழுது நமது தந்தையின் நாடாகும். நாம் உன்னதத்திலிருந்து பிறந்துள்ளோம். பரலோகத்தின் பதிவேட்டில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. நம்முடைய வாழ்க்கை பரலோக திட்டத்தின்படி வழிகாட்டப்படுகின்றன. நம்முடைய உரிமைகளும் சுதந்திரமும் பரலோகத்தில் உள்ளன. நாம் நம்முடைய விண்ணப்பங்களை பரலோகத்திற்கே ஏறெடுக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கையும் விண்ணகத்தில் இருக்கின்றது. நம்முடைய பல நண்பர்களும் குடும்ப அங்கத்தினர்களும் ஏற்கனவே பரலோகம் சென்றுள்ளார்கள். நாமும் விரைவில் அங்கே சென்று அவர்களுடன் சேர்ந்து கொள்வோம். இயேசுவும் அங்கே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவர் திரும்ப வந்து நம்மை அவருடன் இருப்பதற்கு அழைத்துச் செல்வதாக வாக்கு செய்திருக்கிறார். நாம் வாழும் இந்த உலகத்தை விட இன்னும் சிறப்பான ஒரு தேசத்தை நாடுகிறோம். நமக்கு விண்ணகமே தாய்நாடு, இயேசுவே ஆண்டவர் என்று அழைப்போம். அவர் நமக்கு நிலையான நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். அதை உரிமையாக்கிக் கொள்ள நமது வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையுடன் தொடர்வோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பு தந்தையை நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்ற உரிமையை அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என நம்பிக்கையுடன் காத்திருக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்பிக்கை என்னும் விதையை ஊன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவில் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு விண்ணுலகை சார்ந்தவை பற்றி எண்ணுகின்ற நாளாக அமைய வாழ்த்துக்கள்.